நான் இப்போது சொல்லப்போகிறது கருப்பண்ணனின் கரிசல் முன் ஞாபகங்கள் என்ற புத்தகம் இந்த புத்தகம் வந்து மணிமேகலை பிரசுரத்தால் பிரசுரிக்கப்பட்டு அமெரிக்காவினுடைய உலகத்தமிழ் பல்கலைக்கழகத்தில் அவார்டு வாங்கின புத்தகம் இந்த புத்தகம் எப்படி அப்படின்னு சொன்னால் அதை பற்றி சொல்கிறதுக்கு முதல்ல நான் யாருங்கிறதையும் சொல்லணும் என்னுடைய பேர் வந்து செல்வத்துறை என்னுடைய மனைவியார் பேர் வந்து முத்துலட்சுமி நான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் என்னுடைய சொந்த ஊர் வாவூசி பிறந்த ஓட்டப்பிடாரம் பக்கத்தில் ஜெகவீர பாண்டியபுரம்ங்கிறது என்னுடைய சொந்த ஊர் ஒரு சின்ன கிராமம் அது என்னுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு இருக்கும்போது கட்டுரை போட்டிக்காக வேண்டி எப்போ எனக்கு கட்டுரை எழுதிட்டாங்கன்னு சொல்லி கேட்குங்க அப்போது கட்டுரை எழுதி கொடுப்பேன் என் பிள்ளைகளுக்குன்னு இல்லை எந்த பிள்ளைகள் வந்து கேட்டாலும் எழுதி கொடுப்பேன் அந்த எழுதி கொடுக்குற கட்டுரைகள் எல்லாமே பரிசு வாங்கிட்டு வந்துடும் அப்படி பரிசு வாங்கிட்டு வரும்போது இரண்டு பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகி ஒருத்தி ஒரு மகா வந்து டீச்சராக வந்தாங்க டீச்சராக வந்து என்ன பண்ணால் எப்போ உங்கள் கட்டுரையெல்லாம் எல்லாம் நல்லா எழுதுறீங்க எங்கள் கல்வி மாவட்டத்தில் ஒரு கல் கட்டுரை போட்டி நடக்குது அதில் உங்கள் கட்டுரை ஒன்று எழுதித்தாங்கன்னு சொல்லி எழுதி கேட்டால் என்னம்மா தலைப்பு அப்படின்னா இன்றைய சூழலில் கல்வி சுகமா சுமையா அப்படிங்கிற தலைப்பிலே எழுதித்தாங்க அப்படின்னா அதை எழுதி கொடுத்தேன் எழுதி கொடுத்தா அதுவும் அந்த கல்வி மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு கல்வி மாவட்டத்தில் அது பரிசு வாங்கியிருக்கு அப்புறந்தான் இந்த நம்ம கற்றோம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாத இதழான புதிய தண்டர்னு ஒரு மாத இதழ் அது நாகர்கோவில் இருந்து வெளி வருது அந்த பத்திரிகையில் நம்ம கட்டுரை போடணும் அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பினேன் அவங்க முதல் இதிலேயே அட்டைப்படத்தில் போட்டு அந்த கட்டுரை போட்டிருந்தாங்க அப்போ நமக்கும் எழுத தெரியுது அப்படின்னு தான் தொடர்ந்து அந்த பத்திரிகைக்கு புதியதங்கள் பத்திரிக்கைக்கு அஞ்சு வருஷம் ஒரு மாதம் கூட விடாமல் அறுபது கட்டுரைகள் எழுதினேன் அதுக்கப்புறம் அந்த கட்டுரையில் இருந்து படித்த ஒரு பெரிய எழுத்தாளர் அவர் அந்த பெரிய எழுத்தாளர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த உங்கள் கட்டுரைகளை நான் வரிசையாக படிச்சுக்கிட்டு வர்றேன் அதில் நிலம் கையகப்படுத்தலை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கீங்க ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க உங்களுக்கு விவசாயத்தை பற்றி தெரியும் போல் அதனால் நீங்கள் விவசாயத்தை பற்றி ஒரு நூறு பக்கம் எழுதுனீங்கன்னா ஒரு புத்தகம் போட்டுடலாம் அப்படின்னு அவர் எனக்கு சொன்னார் அப்படி சொன்னதை வச்சு அப்போ நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு இருக்கும்போதே என்ன வருதுன்னா அந்த பக்கங்கள் கூடிக்கிட்டே போகுது போய் கடைசியில் முந்நூறு பக்கம் எழுதி முடிச்சிட்டேன் அந்த புத்தகம் புத்தகம்தான் கருப்பண்ணனின் கரிசல்மன் ஞாபகங்கள்ங்கிற புத்தகம் இந்த புத்தகம் தான் இது வந்து எளிய நடையில் எளிய நடையில் ஒரு கிராம மொழி வழக்கு மொழியில் இது எழுதப்பட்டிருக்கு அதாவது ஒரு கிராமத்தில் விவசாயங்கிறது மானாவாரி பூமியில் எப்படி விவசாயம் பண்ணுறாங்க அவங்களுடைய கலாச்சாரம் என்ன சாதாரணமாக ஒரு குழந்த பிறந்ததில் இருந்து அது வளர்ந்து ஆளாகி ஆகி குழந்தைகள் பிறக்கிறது வரைக்குமான விவரங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது எப்படி அப்படின்னா ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அந்த கிராமங்களில் குழந்த பிறக்குது அப்படின்னு சொன்னால் கிராமங்களில் என்ன ஆஸ்பத்திரியே கிடையாது ஆனால் ஒரு வீட்டு திண்ணையில் அந்த அந்த அம்மாவை மேலே ஏற விட்டுருவாங்க தூக்கி விட்டு சுற்றி சேலையை கட்டிடுவாங்க சேலையை கட்டி மர வச்சுக்கிட்டு குழந்த பேர்காலம் நடக்கும் இதுதான் கிராமங்களில் நடக்கிற பேர் காலம் இன்றைக்கும் இது நடக்குது கிராமங்களில் அதை பற்றியான அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதில் இந்த விவரங்கள் இந்த புஸ்தகத்தில் இருக்குது இது ஒரு விஷயம் ரெண்டாவது குழந்த வளர்ந்து ஆளாகி அந்த ஆளானதுக்கு என்ன ப கிராமங்களில் எப்படி மா மாமன் கட்டு செய்கிறோம் அப்படிங்கிற விவரங்கள் இப்படியே எல்லா வரங்களையும் அதில் சொல்லிவிட்டு கடைசியாக அந்த விவசாயம் முழுவதும் அதாவது சித்திரை மாதம் அதாவது தமிழ் வருஷத்தில் சித்திரை மாதம் ஆரம்பமாகிற காலத்தில் என்ன விவசாயம் நடக்குது சித்திரையிலிருந்து சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பச்சி கார்த்திகை மார்கழி தை தையில் அறுவடை ஆகிறது வரைக்கும் அந்த உழவர்கள் என்ன பண்ணுறாங்கங்கிற முழு விவரம் இந்த புஷ்டத்தில் இருக்குது அதனால் இதையும் எல்லாரும் படித்து இதே மாதிரி நாமும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய மேலோங்கி விருப்பம் அதுக்காக இதாக அது போக இந்த கருத்துக்களை ஏற்று அமெரிக்க உலகத் தமிழ் பல்கலை வந்து இதுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்குது அதுவும் வந்து பெருமைக்குரிய விஷயம் அதனால் சாதாரணப்பட்ட ஒருவன் எழுதினா கூட அவனுக்கு அவனுக்கும் மரியாதை இருக்குது ஒரு எழுத்தாளனுக்கு அப்படிங்கிறத நினச்சி சாதாரணப்பட்ட மா ஆள்கள் கூட எழுதணுங்கிறது என்னுடைய விருப்பம் அதை எழுத தொடரணும்னு நான் வேண்டிக்கிடுறேன் வாழ்த்துக்கள் நன்றி